Hi friends, welcome to my channel. Last video la the drawstring bag eppadi senjanu paathom namma. In the video la the string cord and then the tassel eppadi senji namma hang panna porondradha paakaporom. Slip stitch, chain 2 போட்டுக்கங்க. First chain ல insert பண்ணி yarn over வெளிய எடுத்துருங்க. இப்ப 2 loops இருக்கு. Hook ல yarn over, first loop ல மட்டும் yarn over பண்ணி நம்ம வந்து first loop ல மட்டும் வெளிய எடுத்துறோம். இப்போ first loop hook விட்டு விட்டுட்டோம். So இந்த loop finger வச்சு இப்படி hold பண்ணிக்கங்க. Hold பண்ணிட்டு yarn over second loop ல yarn வெளிய எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம left பண்ண loop insert பண்ணிட்டு yarn over. So இப்ப திரும்பவும் நமக்கு 2 loops இருக்கு. So இதே மாதிரி தான் ஃபுல்லா போடணும். 2 loops இருக்கு. Yarn over first loopல மட்டும் வெளிய எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு first loop-அ விட்டுருங்க. And then இந்த loop-அ finger வச்சு hold பண்ணிக்கங்க. Yarn over second loop ல வெளிய எடுத்துருங்க. இப்போ நம்ம left பண்ண loop-அ insert பண்ணிட்டு yarn over first loop-ல மட்டும் வெளிய எடுத்துருங்க. சோ அதே மாதிரி left பண்ணிட்டு hold பண்ணிக்கங்க. Yarn over second loop-ல எடுத்துட்டு left பண்ண loop-ல insert பண்ணி yarn over அந்த first loop-ல மட்டும் வெளிய எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ வர்க் பண்ணிக்கங்க. வர்க் பண்ணிட்டு லாஸ்டா இந்த லூப்ப இப்படி வெளிய எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு த்ரெட கட் பண்ணி எடுத்துக்கங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அவ்வளவு லெந்த் போட்டுட்டு இந்த மாதிரி finish பண்ணிக்கங்க. நான் பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு லெந்த் வேணும். சோ அதனால இவ்வளவு லெந்த் போட்டுர்க்கேன். Next, the tassel எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஏதாவது கார்ட் இல்ல கார்ட்போர்ட் சும்மா வீட்டில் ஏதாவது வேஸ்டா இருக்க அட்டை அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு 20 to 25 டைம்ஸ் இந்த மாதிரி சுத்திக்கங்க. இப்படி கட் பண்ணிட்டு ஒரு சைடுல மட்டும் இப்படி அடியில் விட்டு இது டை பண்ணிடுங்க.
இன்னொரு சைட் சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. லைட்டாக அன்னிவனாக இருந்தால் கட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதில் இன்னொரு த்ரெட் எடுத்து கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்து டை பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் இன்ச் கீழே டை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பிளாக் விட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜில் இந்த டாஸில் வந்து டைப் பண்ணிடுங்க.
அவ்வளோதான், டாசல் ரெடி. ஸோ இப்போ வந்து இந்த கார்னரில் இதை கட்டி வந்து தொங்க விட்டுருங்க, அவ்வளோதான். பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.